இன்னைக்கு நம்ம ஒரு யம்மியான ரெசிபி பார்க்க போறோம். என்னோட சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போறோம். சாசி கேப்சிகம் சிக்கன். மறக்காம இதை நீங்க வீட்ல ட்ரை பண்ணுங்க அண்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. வாங்க கிச்சனுக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கன் எடுத்துக்கலாம். போன்லெஸ் சிக்கன் எடுத்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். தென் அது கூடவே சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. தென் பெப்பர், பெப்பர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கலாம். தென் ஒரு 5-6 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பவுடராகவே இருக்கட்டும், மாய்ஸ்டர் கண்டென்ட் இருக்கக்கூடாது. எஸ், இப்படி மிக்ஸ் பண்ணிட்டு அதை ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். தென் நம்ம எடுத்து வச்சுக்கிற சிக்கனை ஒரு 2 கிட்ட நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எல்லா சிக்கனையும் அந்த மாதிரி எக்கில் டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பேனில் ஆயில் நல்லா சூடு பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம எல்லா சிக்கனையும் ஃப்ரை பண்ணியாச்சு. தென் ஒரு பேனில் கார்லிக் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா வதக்கினதுக்கப்புறம் தென் நம்ம 1 கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். அதோட ஷேப் இந்த மாதிரி இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. தென் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. வினிகர் இல்லைன்னா நீங்கள் சோயா சாஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். தென் டொமேட்டோ கெச்சப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. தென் ஒரு ஸ்பூன் சுகர். அப்புறம் ஒரு 2 கழித்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் ஒரு 2-3 ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா ரொம்ப நீங்கள் வந்து வேக வச்சிங்கன்னா சிக்கன் நல்லா ஹார்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். தென் ஒரு 10-20 நல்லா அப்படியே ரெஸ்டில் விட்டுருங்க. அப்போ தான் அது ஊறி நல்லா இருக்கும். எஸ், இப்போது ரொம்பவே ஈஸியான அண்ட் யம்மியான கேப்சிகம் சிக்கன் ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் அண்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.